ஓம் சாந்தி. எப்போ நம்ம பாபாவை நினைவு செய்கிறோமோ, உள்ளத்தில் எந்த ஒரு பாவனை பிறப்பெடுக்கிறது? மன்னிக்கும் பாவனை, கருணையின் பாவனை, அன்பின் கடல். இந்த ஒரு வினாடியின் நினைவில் நாம் எல்லைக்குட்பட்ட விஷயங்களிலிருந்து விலகி எல்லை கப்பாற்பட்டு சென்று விடுகிறோம். நமது சுதந்திரம் எங்க இருக்கு? இங்கேயா இருக்கு? எல்லையற்ற நிலையில்தான் நம்முடைய சுதந்திரம் இருக்கிறது. அதுதான் சுதந்திரம். சாட்சியாக இருந்து இரண்டு மூன்று நாளுக்கு முன்னாடி யாரோ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்போ தற்சமயத்தில் என்னெல்லாம் சவால்கள் இருக்கிறது? வெளிப்புறமாக எல்லாமே தென்படுது, ஆனால் தற்சமயத்தில் நேரம் என்ன ஒரு சிக்னல், சமிஞ்சையை நமக்கு காண்பிக்கிறது? சாட்சியாக இருந்து நான் மூணு விஷயங்களை நோட் பண்ணேன். ஒன்று, உலகத்தின் லெவல்ல, உலகிய லெவல்ல பார்க்கும்போது இந்த குளோபல் ஹெல்த் பேண்டமிக், கோவிடோட தொற்று வியாதி, இதுக்கு பின்னாடி ஒரே ஒரு சப்தம் தான் இருக்கு, சுத்தம். இப்ப நீங்க பாக்குறீங்க, எல்லாமே சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கைகளை சுத்தப்படுத்துங்க, சமூக இடைவெளி கடைபிடிங்க, முழு உலகமும் நமக்காக சுத்தமாகி கொண்டிருக்கிறது. இதுதானே சத்தியுகத்திற்காக இந்த சானிடைசேஷன் நடக்கணும் தானே, ஸ்டெரிலைசேஷன் நடக்கணும் தானே, கிருமிகள் எல்லாமே அழியணும் தானே, அதனால கிருமி நாசினி தேவைப்படுது. இந்த ஒரு விஷயத்தை நான் அவசியம் நோட் பண்ணேன். எனது அனுபவத்தில் நானும் நந்தா பெஹனும் இந்த ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எப்ப கோவிட் அட்டாக் பண்ணுதோ, இரண்டு லாஸ்ட் ஸ்டேஜஸ் இருக்கு. முதல் ஸ்டேஜ் என்னவென்றால், உள்ளுக்குள்ள மனதின் குழப்பம் ஆரம்பமாகிறது. எந்த விதமான எண்ணங்களின் பலவீனம், தன் மீது பலவீனமான எண்ணத்தை உருவாக்குறீங்க, அல்லது நீங்க சூழ்நிலைகள் மீது நீங்க ரியாக்ட் பண்றீங்க, அப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வைரஸ் ஆக்டிவேட் ஆகுதுன்னா அது வெளிப்புற வைரஸை இழுத்துடுது. பிறகு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பத்தின் ஆதாரத்தில் கடைசியில தான் வைரஸ் நம்மள பிடிக்குது. இதோட என்ட்ரி பாயிண்ட் பலவீனம். இப்ப இருக்கக்கூடிய சமயப்படி தன்னை எந்த ஒரு ஸ்திதியில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும்? நான் ஹாஸ்பிட்டலோட யாத்திரையில இருந்தேன். ரொம்ப நல்ல யாத்திரையாக அது இருந்தது. அந்த சமயம் நியூயார்க் மோகினி பேன் அவங்களோட ஃபோன் வந்திருந்தது. அவங்க ஒரே ஒரு விஷயத்தை பத்தி எனக்கு வந்து சொன்னாங்க, இந்த சமயம் இதை ஓட்டுவதற்காக ஒரே ஒரு விஷயம் தேவை, எண்ணங்களின் திடத்தன்மை. எந்த அளவிற்கு எண்ணங்களில் குழப்பம் இருக்கிறதோ, மனசுல குழப்பம் இருக்கோ, அந்த அளவுக்கு அது உங்களை பிடிச்சுக்கிட்டு உக்காந்துக்கும். இது ரொம்ப எளிதான விஷயம், இது புரிஞ்சுக்க வேண்டியதுதான். மனதின் தூய்மை,
உள்ளத்தின் சுத்தம், மனம் மற்றும் உள்ளம் ரெண்டுமே வந்து மிக ஆழ்ந்த தொடர்புடையது. இந்த சமயத்தில் காற்றில் பரவி கொண்டிருக்கிறது, அது சுத்தம், பயன்பாடு மற்றும் உண்மை. இதுதான் தீம். இந்த சமயத்தோட தீம் இதுதான். அது உலகிய லெவல்ல நிறைய ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க, விநாசம் ஆரம்பமாயிடுச்சா பெஞ்சி? நான் சொன்னேன், மெதுமெதுவாக அது முன்னாடியே ஆரம்பமாயிடுச்சு. கடைசி நேர சமயம் இன்னும் நடக்கலை. இப்போ கணக்கு வழக்குகளை முடித்து விடுவதற்கான சமயம். ஒரு சின்ன வைரஸ் நிமித்தமாக ஆயிடுச்சு நம்முடைய கணக்கு வழக்குகளை முடிப்பதற்காக. எங்கெல்லாம் பலவீனங்கள் இருக்கோ அதெல்லாம் எல்லாத்தையுமே நாம் நீக்கிடணும். இப்ப தனிமைப்படுத்தப்பட்டு யார் அமர்றாங்களோ தன்னுடைய முயற்சியின் பலனை எடுத்துக்கிட்டு தானே அமர்றாங்க. யார் எந்த அளவிற்கு வந்து புரிதல் இருக்கிறதோ, யோக பலம் இருக்கிறதோ அதை பயன்படுத்தணும் அந்த சமயத்துல, ஐசோலேஷன்ல இருக்கும் பொழுது. செகண்ட் லெவல்ல நான் பார்த்தேன், பிராமண பரிவாரத்தில் நமது பிராமணர்களுக்கு நம்முடைய முடிவு, நம்முடைய குறிக்கோள் என்ன, கடைசி நேர குறிக்கோள் என்ன, கர்மாதீத் நிலை மற்றும் பாபாவுக்கு சமமா ஆகிறது. அப்புறம் நல்லது மற்றும் பாபாவை வெளிப்படுத்துவது. அப்புறம் நம்முடைய ஓட்டப்பந்தயத்தில் கடைசியில் நாம் அடைய வேண்டிய ஃபினிஷ் லைன் எது, பிராமணர்களோட ஃபினிஷ் லைன் எது, ஃபரிஷ்தாவது, முழுமையான தூய்மை, இதுதான் நம்மளோட ஃபினிஷ் லைன். இதுதானே சரிதானே? தூய்மை, இதில் முழுமை மற்றும் நிறைந்த நிலையை அடையணும். கரெக்ட் தானே? நீங்க ஏத்துக்கிறீங்களா? இதுதானே உங்களோட ஃபினிஷ் லைன், நீங்க அடைய வேண்டிய இடம். நீங்க இப்ப பாப்பீங்க, பிராமணர்கள் நாம் எல்லாருமே யாத்திரையில இருக்கோம், ஆனால் கூடவே ஒரு ஓட்டப்பந்தயத்திலும் நாம் ஈடுபட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, லௌகீகத்துல இந்த ஓட்டப்பந்தயத்துல ஓடிக்கிட்டு இருக்கும் போது, ஓட்டம் ஆரம்பமாகும் போது கொஞ்ச சமயத்துல, ஒரு ஆரம்ப சமயத்துல ஒரு ரன்னர்ஸ் பிளாக் ஏற்பட்டு விடுகிறது. ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு தடை ஏற்படுது, உள்ளுக்குள்ள அது வரும், இன்னும் கொஞ்சம் நான் என்ன மோட்டிவேட் பண்ணணும், இன்னும் மோட்டிவேட் பண்ணி நான் வந்து முன்னேறி போகணும். அப்ப சைட்ல நின்றுட்டு இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு ஊக்கம் உற்சாகம் கொடுப்பாங்க, சியர் அப் பண்ணுவாங்க, உங்களுக்காக குட் விஷஸ் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு வந்து உதவி செய்யும், அந்த ஒரு தடையை கடந்து செல்வதற்கு உதவி செய்யும். அந்த ரன்னர்ஸ் பிளாக் நீங்க பாஸ் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபுல்லா ஓடி முடிச்சிட முடியுங்கிற ஒரு உணர்வு வந்துடும். அந்த தடையை கடக்கும் பொழுது அந்த உணர்வு வரும். இதுதான் முதல் நிலை. அந்த நேரத்துல உங்களுக்கு நிறைய சகயோகம் கிடைக்குது, அந்த தடையை கடந்து செல்வதற்கு நிறைய உதவி கிடைக்குது. கடைசி ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, நீங்க அந்த முடிவு கோடை தொடக்கூடிய சமயம், ஒரு 10% தான் வந்து மீதம் இருக்கும். அந்த 10%, 90% நீங்க முயற்சி செய்யணும் அந்த கோட்டை தொடுவதற்கு. அதுல நீங்க தனியா தான் இருப்பீங்க. அதுல சுயத்தின் கவனம், சுயத்தின் ஃபோக்கஸ் நான் அங்கு சென்று சேர்ந்து விட வேண்டும். அங்கு இங்கு எங்கேயுமே எண்ணம் போயிடக்கூடாது. இவங்க எங்க வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி இருக்காங்களா, நான் பின்னாடி இருக்கேனா, மற்றவங்களை போட்டியின் பாவனையில மற்றவங்களை பார்ப்போம், அந்த ஸ்டேஜ்ல வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த முடிவு கோடு அதன் மீது தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும். அது ஒரு பலம் மற்றும் ஒரு நம்பிக்கையின் நிலை. என்ன நடந்தாலும் சரி, உங்களை யாராவது ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கலனாலும் சரி, உங்களுக்கு யாராவது சகயோகம் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, ஒரே ஒரு எண்ணத்தின் மீது கவனம். இது ஒரு மோட்டார் ரூபத்துல இருக்கு, ஆனால் சூட்சும ரூபத்தின் சங்கல்பம்
அது ஒரு தங்க சங்கிலியாக மாறிடுது. நான் இவ்வளவு சேவை செஞ்சிருக்கேன். உயர்ந்த கர்மங்களின் தங்க சங்கிலியாக அது மாறிவிடுகிறது. அதனால இந்த கடைசி நிலை, அதில் முற்றிலும் என்னுடைய கண்கள், நான் மற்றும் பாபா, என்னுடைய முடிவு கோடு, ஃபினிஷ் லைன். இப்ப என்னுடைய கணக்கை நான் பார்க்கணும். இந்த நேரம் நமக்கு கிடைச்சிருக்கு. நான் மற்றும் பாபாவிற்கு இடையில் எந்த பொருள் வந்தாலும், எந்த விஷயம் பாபா கிட்ட இருந்து என்ன விளக்குதோ அதை இப்ப நான் அழிச்சிடணும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ என்னுடைய கணக்கை நான் பார்க்க வேண்டும். இந்த கணக்கு வழக்குகளை இப்ப நான் வந்து முடிப்பதற்கான நேரம். என்னுடைய கணக்கு வழக்கை நான் பார்க்கலன்னா நாடகம் எப்படியாவது அதை வந்து உருவாக்கிடும். இப்ப நான் நீக்கணும், இல்லைனா கடைசி நேரத்துல நீக்கணும். அப்படி இல்லைனா என்னுடைய பதவி குறைஞ்சு போயிடும். கணக்கு வழக்கை நீக்கிறதுனா என்ன? உள்ளுக்குள்ள ஆழ்ந்து சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு எண்ணங்கள் இதுவரைக்கும் எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு? சரியற்ற எண்ணங்கள், வீணான எண்ணங்கள், எந்த ஒரு பலனும் இல்லாத யூஸ்லெஸ் எண்ணங்கள், எந்த ஒரு உணர்வுகள் எனக்குள்ள இருக்கு? நான் அந்த எண்ணத்தை சமர்ப்பணம் செய்யல. கடைசி நேரத்தின் நிலை, அதில் முற்றிலும் சமர்ப்பண புத்தி. தாதிஜி கிட்ட நான் இதை பார்த்தேன். தாதி ஜான்கிஜி கடந்த 4 வருடங்களாக நான் பார்த்தேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தாதி கிட்ட பார்த்தேன். தாதியோட மனதைரியம் ரொம்ப அதிகமாக இருந்தது. தாதி தனக்கான செட்டிங்ஸ் எல்லாமே அவங்களே செஞ்சுப்பாங்க. கடைசி நேரத்தில் அதையும் விட்டுட்டாங்க. பாபா எப்படி நடக்க வச்சாரோ, நாடகம் எப்படி நடக்க வச்சுச்சோ, பிறர் எவ்வாறு நடக்க வைத்தார்களோ அப்படிதான் தாதி இருந்தார்கள். அங்க புத்தியோட ரியாக்ஷன் கொஞ்சம் கூட இல்லை. இந்த ஒரு முழுமையான சமர்ப்பண புத்தி இதுதான் வெற்றியை கொடுக்க வைக்கிறது. ஏன் அப்படின்னா, இது ஒரு ஆழ்ந்த விஷயம். இப்ப கணக்கு வழக்குகள் எல்லாமே முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. நாம் சாட்சியாக இருந்து பாபா கிட்ட இருக்கோம். பாபாவின் உணர்வுகள், பாபா புள்ளியாக இருக்கிறார் மற்றும் கடலாக இருக்கிறார். எந்த பழைய விஷயங்கள் பாபா தூய்மைப்படுத்தக்கூடியவர். பாபா கிட்ட அமரும் பொழுது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தூய்மையற்ற விஷயங்கள் எல்லாமே வெளியில வரும். எதெல்லாம் விஷயங்கள் வெளியில வருகிறதோ அதை அந்த கடலில் இட்டு விடுங்கள், புள்ளி வைத்து விடுங்கள். இந்த புள்ளி வைப்பதில் அநேக நன்மைகள் அடங்கி இருக்கிறது. ஒன்று, முற்றிலும் கணக்கு வழக்குகளை முடித்து விடுகிறது. இரண்டாவது, கூடவே அந்த ஒரு புள்ளி வைப்பதால் சேமிப்பு கணக்கு ஆரம்பித்து விடுகிறது. ஆகவே சாட்சி நிலையின் ஸ்தித்தியில் அந்த அளவிற்கு நன்மை இருக்கிறது. அந்த ஸ்தித்தியில் பாபா, பிந்து மற்றும் சிந்து, அதில் நாம் மகிழ்ச்சியாக கடந்து முடிந்த விஷயங்களுக்கு குட் பை கொடுத்துடுறோம், புள்ளி வச்சிடுறோம். கடலில் எல்லா விஷயங்களும் அடங்கி போயிடுது. மகிழ்ச்சியாக நாம் இனிவரும் காலத்திற்காக சேமிக்கிறோம். இந்த ஒரு வினாடியில் இவை அனைத்தும் நடந்துவிடும். ஆனால் கொஞ்சம் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நான் ஏன் இங்க வரைக்கும் வந்துட்டேன், எல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் நான் அடைவேனா இல்லையா, இவ்வளோ தவறுகள் நான் செஞ்சிருக்கேனே, நடக்குமா நடக்காதா, நீங்க உங்களுக்கான டிராஃபிக் ஜாமை உருவாக்கிட்டீங்க. குறிக்கோள் எங்க இருக்கு? பக்கம்தானே இருக்கு. இங்கேதான் இருக்கு. இங்கேதான் புதிய உலகம் இருக்கு. இங்கேதான் நம்முடைய சத்தோப்பிரதான நிலை இருக்கு. நம்முடைய முழுமை நிலை இங்குதான் இருக்கு. நீங்க எங்கேயாவது பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க, வண்டியில ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நீங்க சென்றடைய வேண்டிய பில்டிங் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கும். 2 நிமிஷத்துக்கான பயணம் தான். ஆனா
உங்களோட வண்டி அந்த ஒரு பில்டிங் மற்றும் உங்களுடைய வண்டிக்கு நடுவில் டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டுடுச்சுன்னா 2 நிமிஷத்துக்கான பயணம் அரை மணி நேரமாக மாறிடும். காரணம் டிராஃபிக் ஜாம். இந்த சமயப்படி என்ன எண்ணங்கள் உங்களுக்குள் உருவாக்குகிறீர்களோ, தூய்மையற்ற எண்ணங்கள், சரியற்ற எண்ணங்கள், யோகத்தினால் உருவாக்கப்பட்ட எண்ணம் அல்ல, பொதுவான எண்ணம், அதன் மூலமாக உங்களுக்கான டிராஃபிக் ஜாமை நீங்க உருவாக்குறீங்க. அந்த டிராஃபிக் ஜாம் உங்களுக்கு உங்களுடைய குறிக்கோளில் இருந்து தூர விலக்கிவிடும். உண்மையில தூரமா கிடையாது, ஆனா நீங்க ஏமாற்றப்படுறீங்க. உங்களுடைய எண்ணங்களின் விஸ்தாரத்தினால் ஏமாற்றப்படுறீங்க. ஆகவே டோன்ட் திங்க், எதையும் யோசிக்காதீர்கள். இந்த சமயம் சாட்சி நிலையில் இருப்பது பிந்து சிந்து பிந்து சிந்து பிந்து சிந்து. டோன்ட் திங்க். நீங்க அப்ப ஒரு மாயாஜாலத்தை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, உண்மையில எல்லார்கிட்டையும் கணக்கு வழக்குகள் இருக்கு. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். 83 பிறவிகள் என்னெல்லாம் செஞ்சோமோ எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதை டோன்ட் கேர் பண்ணிடுங்க. விஷயம் முயற்சி மற்றும் நிலை, அதன் மீது கவனம் வையுங்கள். ஏனென்றால் தாதி எப்போதுமே எங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்க உங்களுடைய நிலையை அப்படி உருவாக்கி கொள்ள வேண்டும், யார் உங்களை நினைச்சாலும் உங்களுடைய நிலை மூலமாக உங்களை நினைச்ச உடனேயே அவங்க நிலை உருவாயிடணும். நமக்குள்ள ஒரு ஆழ்ந்த தொடர்பு இருக்கு. நம்முடைய நிலை என்ன, நம்மளோட அதிர்வுகள் என்ன, நம்மளோட உணர்வுகள் என்ன, இந்த சமயம் எந்த உணர்வில் நாம் இருக்கிறோமோ, யார் நம்மை நினைவு செய்கிறார்களோ அந்த உணர்வு அவங்கக்குள்ள வரும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள பலவீனமான எண்ணம் இருக்கு, வீணான எண்ணம் இருக்கு, இந்த குப்பைகள்லாம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு, எவ்வளோ டிஸ்சர்வீஸ் நடக்கும். வெறும் அந்த ஃபீலிங்ல இருக்கிறதே பெரிய டிஸ்சர்வீஸை ஏற்படுத்திடும். நீங்க எதையும் பேசக்கூட இல்லை. அந்த ஒரு குப்பைகளின் சக்தி உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும், சுத்தமா அங்க இல்லை. பிராமண பரிவாரத்தில் நமக்குள் நான் பார்க்கும்போது சமயப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கணக்கு வழக்குகளை முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் என்னுடைய குறிக்கோள் மீது கவனம் செலுத்த வேண்டும். முழுமை நிலையின் தூய்மை, சம்பூர்ண பவித்திர தன்மை என்னுடைய குறிக்கோள். தூய்மையின் தாரணை, அதை பயன்படுத்தி சகயோகம் கொடுக்க வேண்டும். தூய்மையின் தாரணை என்ன இந்த சமயப்படி? இரக்க உணர்வு. யாராவது விழுந்திருக்காங்க, அவங்கள எழுப்பி விடுங்க. யாரை பற்றியும் தீர்மானம் செய்யாதீர்கள். நமக்கு என்ன தெரியும், அவங்க இந்த நிலையில எப்படி இருக்காங்க, அவங்களோட போன ஜென்மம் எப்படிப்பட்டது, நாம யாரை பத்தி தீர்மானிக்க முடியும்? சுயநலமற்ற உணர்வு. இப்ப முற்றிலும் நாம் சகயோகியாக ஆகிவிட வேண்டும். ஈஸ்வரிய குணங்களை எடுத்துக்கொண்டு சகயோகத்தை கொடுக்க வேண்டும். மக்களை முன்னேற்ற வேண்டும். அப்ப தானாகவே நீங்கள் முன்னேறி கொண்டிருப்பீர்கள். தூய்மையின் தாரணை, கருணை உணர்வு, இரக்கத்தின் உணர்வு. நாம தனியா குறிக்கோள் அடைய முடியாது இல்லையா, உதவியின் மூலமாக தான் அடைய முடியும். இதை நாம பார்க்கணும். நமக்குள் பரிவாரத்தில் இப்ப எந்த ஒரு சகயோகத்தின் தேவை இருக்கிறது? கருணையின் பார்வை, தூய்மையான உள்ளுணர்வு, ஆசையற்ற உள்ளுணர்வு, எதை பற்றிய ஒரு தீர்மானம் இல்லாத ஒரு உள்ளுணர்வு, கருணையின் உணர்வு. நம் அனைவரின் உணர்வுகள் அந்த மன்னிப்பு கடலில் மூழ்கிவிடும். அந்த ஒரு மன்னிப்பை நாம் கூறுகிறோம் அல்லவா. என்ன விஷயமா இருந்தாலும் சரி, பரவாயில்ல, முன்னேறி போயிட்டே இருங்க, முன்னேறி போயிட்டே இருங்க, வாங்க முன்னேறலாம் முன்னேறலாம். தூய்மையின் இந்த ஒரு தாரணை, இதுதான் மாற்றத்தின் சக்தியை உருவாக்குகிறது. இதுதான் நம்முடைய காரியம். பிராமண பரிவாரத்தில் இதுதான் நம்முடைய காரியம். அப்புறம்
இதை பற்றி நான் என்னத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, எனக்கு ஞாபகம் இருக்குது. நிறைய வருஷத்துக்கு முன்னாடி தாதி ஜான்கிஜியோட ஒரு மந்திரம் இருந்தது, டோன்ட் திங்க். அடிக்கடி கிளாஸஸில் தாதி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, யோசிக்காதீங்க யோசிக்காதீங்க யோசிக்காதீங்க. லண்டனில் தாதிஜி வந்திருந்தாங்க. அப்போ ஒரு குவைத்தோட ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் சகோதரர் வந்திருந்தார், தாதியை சந்திக்கிறதுக்காக வந்திருந்தார். அவர் தாதி கிட்ட சொன்னார், தாதி நான் ஒரு மிகப்பெரிய வியாபாரி, நீங்கள் சொல்கிறீங்க டோன்ட் திங்க் அப்படின்னு சொல்கிறீங்க, நான் யோசிக்கவே இல்லைனா நான் எப்படி என்னுடைய வியாபாரத்தை நடத்துறது? ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் சுல்தானுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிஸ்னஸ் ப்ரொபோசல் நான் வைக்கணும், 20 பேரோட ஒரு டீம் இதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதையுமே யோசிக்கலைன்னா நான் என்ன பண்ணுறது, இதோட அர்த்தம் என்ன, டோன்ட் திங்கோட பொருள் என்ன? தாதி மிக அழகான பதில் சொன்னாங்க. தாதி தனது அனுபவத்தால் சொன்னாங்க, தாதி எனக்காக இரண்டு எண்ணங்களிலிருந்து நான் விலகி இருக்கிறேன். ஒன்று, நான் ஒன்ன செய்யணும், நான் இதை செய்யணும், எதை செய்யணுமோ அது நமக்கு தெரியும் இல்லையா, மிக தெளிவாக இருக்கு இல்லையா, செஞ்சிடுங்க. நான் செய்யணும் நான் செய்யணும்னு மனசுல ஏன் நினைக்கிறீங்க? செய்யணுங்கிறத செஞ்சிடுங்க, இது சூட்சும அபிமானம், இதுதான் சுமையை கொண்டு வருகிறது. யார்கிட்டையாவது நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அவங்க இதை செய்யணும் இதை செய்யணும் நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்றாங்க, அதை கேட்டே நீங்க களைப்படைஞ்சிடுறீங்க. அவரும் சொன்னவரும் களைப்படைந்து விடுகிறார். வேலையை செய்யும் போது செய்வதற்கான சக்தி இல்லை, அவ்வளோ யோசிச்சாச்சு யோசிச்சு யோசிச்சே செஞ்சாச்சு. எண்ணங்களால் ஏமாற்றம் அடைகிறோம். முதல் எண்ணம், நான் இதை செய்ய வேண்டும், இதிலிருந்து கூட விலகிவிடுங்கள். எண்ணம் வரும் தான், ஆனா அந்த எண்ணத்துல மூழ்கிடாதீங்க. ரெண்டாவது, நான் இதை செய்தேன், நல்ல கர்மம் செய்யும் பொழுது நல்ல சேவை செய்யும் பொழுது உள்ளுக்குள்ள அந்த ஒரு உணர்வு வந்துடுது, நான் இதை செஞ்சிட்டேன். அந்த ஒரு எண்ணத்தை அந்த உணர்வை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதை செஞ்சேன் அப்படிங்கிற உணர்வு அதிகரிக்கும் பொழுது அதுவும் சூட்சும சுமையாக ஆகிவிடுகிறது. அதோட கணக்கு கூட இருக்குது, அந்த கணக்கையும் முடிக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்ச சமயத்துக்கு அப்புறம் அந்த ஒரு உணர்வு வருது, நான் இதை செஞ்சேன் நான் இதை செஞ்சேன். யாருமே என்னை கவனிக்கிறதே இல்லை, யாருமே என்னை பாராட்டுறதே இல்லை. இவ்வளோ நான் செஞ்சுருக்கேன், என்ன செஞ்சேன், யார் செஞ்சா, யார் செய்ய வச்சா, நான் யார் என்ன செய்ய வச்சாங்க? இந்த சூட்சும சுமை ஆத்மாவில் படுகிறது அல்லவா, நான் செஞ்சேன் இதை. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து எல்லைக்குட்பட்ட நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறது. பாபா கிட்ட இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஃபீலிங் அடைவதிலிருந்து ஸ்டாப் ஆயிடுது. இந்த ரெண்டு எண்ணங்கள்ல இருந்து விலகி இருக்கணும். நான் இதை செய்யணும், நான் இதை செய்தேன், இந்த இரண்டு எண்ணங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அப்ப நீங்க மிக லேசாக ரிலாக்ஸா இருக்க முடியும், முற்றிலும் ரிலாக்ஸா இருக்க முடியும். ஏன்னா எதையுமே நான் பிடிச்சுக்கிட்டு உட்காரல இல்லையா. எந்த மனம் ரிலாக்ஸா இருக்கோ ஃப்ரீயா இருக்கோ அந்த மனம் தான் சுத்தமாக இருக்கும். பாருங்க, யாரா மனசுல ஏதாவது டென்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எதனால வருது? உள்ளுக்குள்ள குப்பை இருக்குல்ல, உள்ளுக்குள்ள நிரம்பி இருக்குல்ல, கவலைகள் சிந்தனைகள் ஆரம்பமாகி விட்டது, விஷயங்களோட ஆசைகள் வந்துடுச்சு. அந்த விகாரம் தான் மன அழுத்தத்தை ஏற்படுத்துது. முற்றிலும் இந்த சமயப்படி மனதை முற்றிலும் ஃப்ரீயா ரிலாக்ஸா சுத்தமா வச்சுக்கணும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியுமா, ஒலிம்பிக்கோட ஆரம்ப ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் பொழுது அதுல குறிப்பா ஒரு விளையாட்டு இருக்கு, அதுல ஓடும் பொழுது ஒரு கம்பை எடுத்துட்டு ஓடுவாங்க, ஒரு பெரிய நீளமான கம்பு இருக்கும், அதை பிடிச்சிட்டே வேகமா ஓடுவாங்க.
கொஞ்ச நேரம் ஓடும் பொழுது அந்த ஒரு கொம்பை கீழே வச்சுட்டு ஊனிட்டு அதிலிருந்து ஹை ஜம்ப் பண்ணுவாங்க, உயரமாக குதிப்பாங்க. ஒரு பார் இருக்கும், அந்த பார்க்கு மேலே குதிப்பாங்க, உயரம் தாண்டி குதிப்பாங்க. அதுக்கு ஒரு கண்டிஷன் என்ன இருக்குன்னா, அந்த கம்பு கையில் வச்சுருக்காங்க இல்லையா, அதை ஊனி அதை விட்டுடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாண்டி உயரம் தாண்டி குதிக்கணும். அந்த கம்போட நீங்கள் வந்து குதிக்க முடியாது, அதை விட்டுட்டு தான் நீங்கள் போகணும். நம்மளோட உயர்ந்த கர்மங்கள், உயர்ந்த எண்ணங்களின் அந்த ஒரு கம்பு நம்ம வச்சுருக்கோம். பிராமண வாழ்க்கையில் நிறைய செஞ்சுருக்கோம், நிறைய அவார்ட்ஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அந்த ஒரு கம்பை இப்பொழுது தரையில் வைத்து நாம் உயர குதிக்க வேண்டும். மிக உயர்ந்து நாம் குதிக்க வேண்டும். அந்த ஒரு ஜம்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த கம்பை விடணும், விட்டுட்டு தான் நீங்கள் குதிக்கணும். அந்த ஒரு கம்பை உதவி செய்யும், நீங்கள் உயரம் தாண்டி குதிக்கிறதுக்கு உதவி செய்யும். ஆனால் அதை எடுத்துகிட்டு போக முடியாது. மிக எளிதான விஷயங்கள், என்னெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் விட்டுடுங்க, கடலில் விட்டுடுங்க. பிந்து பிந்து பிந்துவாயிடுங்க, புள்ளி ஆயிடுங்க. புள்ளியின் சிறப்புகள் அவ்வளோ இருக்குது. கடல் எல்லை கப்பாறுபட்ட உணர்வு, அந்த புள்ளி மற்றும் கடலில் எல்லை கப்பாறுபட்ட உணர்வு இருக்குது. இதுதான் நம்மளோட முயற்சி. 84 ஜென்மங்களுக்காக நமக்கு பாலனை கிடைக்கிறது. இப்போ எந்த ஒரு கொம்பை எடுத்துகிட்டு நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க. இது பிராமண பரிவாரத்தின் விஷயம். இப்போ சுயத்தின் மீது, 2-3 நாளுக்கு முன்னாடி சவுத் ஆப்ரிக்காவோட சகோதரர் சகோதரிகள் கிட்ட நான் வந்து ஒரு ஆன்மீக உரையாடல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு உரையாடலில் நான் நோட் பண்ணேன், பர்சனல் லெவலில் ஒவ்வொருத்தருக்குமே ரெண்டு விஷயத்தோட டெஸ்ட் வருது. ஒன்று திடீரென்று ரியாக்ட் ஆகிறது, போயிட்டே இருக்கீங்க ஏதாவது நடக்கும், உள்ளுக்குள்ள இருந்து அப்படியே ரியாக்ட் ஆயிடும். ரெண்டாவது விஷயம் விரக்தின்னு சொல்றோம் இல்லையா, அந்த துணிச்சலோட குறைவு, செய்ய முடியுமா முடியாதா, அடைய முடியுமா அடையாதா, நிறைய சுமை, சரி விட்டுடலாம், எது கிடைக்குதோ ஓகே பரவாயில்ல, அந்த ஒரு விரக்தி. இப்ப சமயத்தின் படி இந்த ரெண்டு டெஸ்ட் பேப்பர் வருது. முதல் ரியாக்ஷன், முதல்ல வரக்கூடியது திடீர்னு வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ், திடீர்னு வரக்கூடிய வெளிப்பாடுகள். நான் நல்லா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நான் நல்லா யோகா பண்ணிட்டு இருக்கேன், திடீர்னு ஏன் இந்த ரியாக்ஷன் வருது, திடீர்னு ஏன் நான் இப்படி வந்து செயல்பட்டுடுறேன். இப்ப கூட சில விஷயங்கள் உள்ளுக்குள் நிரம்பி இருக்கிறது, சித்தத்தில் அப்படிப்பட்ட விஷயங்கள் நிரம்பி இருக்கிறது. சில காட்சிகள், சில பழைய விஷயங்கள் இப்போ கூட நிரம்பி இருக்கு அப்படின்னா அது கடைசியில் நமக்கு ஏமாற்றம் கொடுக்கும். எப்படி அப்படின்னா, அந்த விஷயம் நம்மளை ரியாக்ட் பண்ண வைக்கும். ஏன் அப்படின்னா, கணக்கு வழக்குகளை முடிக்கணும், வீட்டுக்கு போகணும், உள்ளம் சுத்தமாக இருக்கணும் இல்லையா. இதற்காக நாடகம் உங்க முன்னாடி நிறைய காட்சிகளை கொண்டு வரும். உள்ளுக்குள்ள நிரம்பி இருக்கக்கூடிய சின்ன விஷயங்கள், ஒரு சின்ன புழு மாதிரி விஷயம், அதை கூட நீக்கணும். அதுக்காக டிராமா முன்னாடி கொண்டு வரும். ஒரு வினாடியில் ரியாக்ஷன் வரும். அதற்காக இப்ப சமயப்படி நமக்கு நேரம் கிடைச்சிருக்கு. நான் எனக்காக நான் சொல்றேன், மிக ஆழ்ந்த ரூபத்தில் சித்தத்தை தூய்மையடைய செய்ய வேண்டும், உள்ளத்தை சுத்தப்படுத்தணும். முற்றிலும் பழைய காட்சிகள், பழைய சீன்ஸ், பிறருடைய சன்ஸ்கார ஸ்வபாவம், பிறருடைய தொடர்பில் வருது, நம்ம நோட் பண்ணியிருக்கோம், நம்மளோட மனசில் உள்ளத்தில் வருது, உள்ளுக்குள்ளே அது போயிருக்கு, அதை க்ளீன் பண்ணிடணும். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆக்ஸ்ஃபோர்டில் ஒரு முறை ஆர்சி மீட்டிங், ரீஜனல் குவாடினேட்டர்ஸோட மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் வந்து மொழிபெயர்ப்புக்காக உட்காந்துட்ருக்கேன். தாதி மீட்டிங்க்கு முன்னாடி எப்போதுமே கொஞ்சம் ஒரு ஆன்மீக உரையாடல் செய்வாங்க.
அந்த நாளில் நாங்கள் எல்லாருமே ஒரு வட்டமாக உட்காந்துட்டு இருந்தோம். தாதி எங்ககிட்ட கேள்வி கேட்டாங்க, இப்போ ஒவ்வொருத்தரும் இந்த தற்சமயத்தில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பலவீனத்தை சொல்லுங்க. எங்களுக்கு 5 நிமிஷம் அமைதியில் உட்கார்றதுக்கான நேரம் கிடைச்சது. அந்த அமைதியில் அகக்கண்ணாடியை பார்ப்பதற்கான நேரம் கிடைச்சது. நான் எனக்காக இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். என்னுடைய மனசில் மற்றவங்களை பற்றி நான் சாபம் விடுறதில்ல, குறை சொல்கிறதில்ல, மற்றவங்களை பற்றி தீர்மானிக்கிறதில்ல. ஆனால் நான் நோட் பண்ணுறேன், மற்றவங்களோட தவறுகள் நோட் ஆயிடுது, அவங்களோட சரியற்ற வார்த்தைகள் எனக்குள்ள நோட் ஆயிடுது. நான் இது எனக்காக நான் பார்த்தேன். அப்ப என்னோட டேர்ன் வந்துச்சு. தாதி ஒவ்வொருத்தர் சொல்றதையும் கேட்டுட்டு இருந்தாங்க, ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோட முறை வந்துச்சு. நான் தாதிக்கு சொன்னேன், தாதி என்னுடைய மனசுல பிறரை பற்றிய எண்ணங்கள் வர்றது கிடையாது, ஆனால் மற்றவங்களோட குறைகள் நோட் ஆயிடுது, அவங்களோட சுபாவம் நோட் ஆயிடுது. தாதி பதில்ல இன்னும் ஆத்மாவின் ஆழத்தில் சென்று விடுங்கள்னு பதில் சொன்னாங்க. முற்றிலும் சுதந்திரம் எங்க இருக்கு? ஆத்ம உணர்வில் தான் சுதந்திரம் இருக்கிறது. பரமாத்ம உணர்வில் தான் சுதந்திரம் இருக்கிறது. இங்க நாம் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். எந்த உணர்வுல உட்கார்ந்துட்டு இருக்கோம்? எந்த ஒரு உணர்வுல நம்ம எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கேன்? கோபி நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேங்கிற உணர்வுல நான் உட்கார்ந்துருக்கேனா? இந்த ஒரு பெயர் உருவம் நடக்கிறோம், போறோம், இந்த பெயர் உருவத்தை எடுத்துட்டு போறோம், அந்த ஒரு உணர்வு இருக்கிறது இல்ல. நான் இந்த ஒரு பெயர் உருவத்தின் உணர்வுல நான் போறேன் வரேங்கிறது எனக்கு தோன்றது இல்ல. இந்த தேகபானத்தோட விஷயம் தானாகவே இருக்கு. நம்முடைய பெயர் உருவம் இந்த ஒரு உணர்வுல மாட்டிட்டு இருக்கோம். அப்ப நாம மத்தவங்களோட பெயர் உருவத்தையும் நோட் பண்ணுவோம் இல்லையா, அதையும் பார்ப்போம் இல்லையா, தானாவே இது நடக்கும் இல்லையா. அதனால ஆத்மசக்தியில் மிக ஆழத்தில் சென்று விட வேண்டும், தானாகவே போயிடும். பெயர் உருவத்தின் அந்த ஒரு உணர்வு போயிடுச்சு அப்படின்னா தானாகவே பிறருடைய பெயர் உருவத்தின் உணர்வுகள் விடுபட்டு விடும், உங்களுக்கு நினைவே வராது. போன ஜென்மத்தோட விஷயத்தை போல அது மறந்துவிடும். இதை மறப்பதில் மிகவும் நன்மை இருக்கிறது. மனதை, உள்ளத்தை, ஆரோக்கியத்தை, சரீரத்தை சுத்தமாக வைப்பதில் இது மிகவும் உதவி செய்கிறது. நான் ஒரு முறை தாதி கிட்ட மன்னிப்பை பத்தி கேட்டுட்டு இருந்தேன். நான் ஏதோ தப்பு செஞ்சிட்டேன், மனசு அரிக்குது. தன்னை மன்னித்து கொள்ளுதல், சுய மன்னிப்பு என்றால் என்ன? தாதி ஒரு வார்த்தையில சொன்னாங்க, மறந்துடுங்க. மன்னித்தல் என்றால் மறத்தல். மம்மாவும் எப்போதும் சொல்லுவாங்க, முதல் தவறு நம்ம செஞ்சிடறோம், செகண்ட் மிஸ்டேக் என்ன? அந்த முதல் தவறை அடிக்கடி நாம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதை மறந்து விடுங்கள், மறந்து விடுங்கள். ஆத்ம உணர்வில் சென்று அதை விட்டு விடுங்கள். விட்டால்தான் விடுபடும். மறந்து விடுங்கள். இப்பொழுது மறந்து விடுவதற்கான சக்தியை நாம் அதிகப்படுத்த வேண்டும், மிக வேகமாக. அப்ப தானாகவே மன்னிப்பின் உணர்வு, கருணையின் உணர்வு உருவாகிவிடும். அவ்வளோ நல்லா இருக்கும் அப்ப தனக்கு. என்னுடைய பாக்கியம் திறந்துடுச்சு, என்னுடைய பாக்கியம் என்னை முன்னேற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உணர்வு. பாபா என்ன நடத்திட்டு இருக்காரு, பாக்கியம் என்ன நடத்திட்டு இருக்கு, என்னுடைய குறிக்கோள் என்னை ஈர்த்து கவர்ந்திழுக்கிறது அப்படிங்கிற உணர்வு ஏற்படும். கடின உழைப்பின் உணர்வு ஏற்படாது. இப்ப சமயப்படி இந்த ஒரு தங்க வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. நம்முடைய குறிக்கோள் நிச்சயிக்கப்பட்டது, நம்முடைய முடிவு நிச்சயிக்கப்பட்டது. நீங்க என்னவோ ஆகணுமோ நீங்க பாய்க்கலாம். உங்களுடைய நிலை இப்ப, உங்களுடைய உணர்வுகள், சுயத்தின் மீதான உணர்வுகள் இதன் மீது உள்ளது. மிக எளிதானது. இப்ப உங்களுடைய நிலையை பற்றி மட்டும் யோசிங்க. என்ன ஆனாலும் சரி, உங்களுடைய மனதை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க, ஃப்ரீயா வச்சுக்கோங்க, உயர்ந்த உணர்வுகளில் வச்சுக்கோங்க. என்ன நடந்தாலும் சரி, கொஞ்சம் நம்ம செஞ்சுதான் ஆகணும், சகிச்சுக்கணும்.
சுயராஜ்யம் தானா கிடைச்சிடாது. ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டார் அப்படின்னா தன்னுடைய ராஜ்யத்தில் வராங்க, அப்போ அங்கே வந்து மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, பிரஜைகள்லாம் இருக்காங்க, பிரஜைகள் வந்து அவங்க வெறுப்படைஞ்சிடுறாங்க. அப்போ ராஜா எப்போ திரும்ப வராரோ மக்கள் ராஜாவை ஏற்றுப்பாங்களா? பிரஜைகள் ஏத்துக்குவாங்களா ராஜாவை? மந்திரிகள் உடனடியாக ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. ராஜா திரும்பவும் தன்னை நிரூபிக்கணும், நான் ராஜா என்று நிரூபிக்க வேண்டியதா இருக்கு. எந்த ஆதாரத்தில்? சகிப்புத்தன்மையின் ஆதாரத்தில், அன்பின் ஆதாரத்தில், குணங்களின் ஆதாரத்தில். சகிச்சுக்கணும், கேட்கணும் மற்றவங்க சொல்றத. இதுதானே இந்த உடல் தானே நம்முடைய அரசாட்சி. இங்கே நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், நம்ம சகிச்சுக்க வேண்டியதா இருக்கு, பழைய ஸ்வபாவ சம்ஸ்காரங்களை சகிச்சுக்க வேண்டியதா இருக்கு. இதில் மூழ்கிடாதீங்க. ஏன் இது நடக்குது, ஏன் அது நடக்குது, எப்போ எது வரைக்கும் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகும், இதுல இருந்தெல்லாம் மூழ்காதீங்க, விடுபட்டுடுங்க. சகிச்சுக்கோங்க, நான் ராஜா. உட்காந்துடுங்க, அமைதியா உட்காந்துருங்க. எவ்வளோ நேரம் குழப்பம் இருக்கும்? எப்போதுமே இருக்காது இல்லையா? எது வருமோ அது அவசியம் போயிடும், அவ்வளோதான். பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருந்து விடுங்கள். இதை தாதி கிட்ட இருந்து நான் பார்த்தேன். தாதி கிட்ட இந்த இரண்டு விசேஷ குணங்களை பார்த்தேன். தாதி ஜானகிஜி கிட்ட மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி ரொம்ப அதிசயமாக இருந்தது. குறிப்பாக இந்த ரெண்டு விஷயங்களின் காரணத்தினால், பொறுமை மற்றும் அனுசரித்து போகும் சக்தி. ஒவ்வொரு விஷயத்திலையும் தாதி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, அனுசரித்து போயிடுவாங்க. யாரை பற்றியும் தாதி குறை சொல்ல மாட்டாங்க, இவங்க அப்படி அவங்க அப்படி என்ன செய்யறது. தாதி ஒரு பொழுதும் பேசவே மாட்டாங்க. அப்படி யார் வந்தாங்களோ அவங்க போவாங்க, நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இடையில நம்ம எண்ணங்களை உருவாக்கணும்? தற்சமயத்தில் சுத்தம், ஆழ்ந்த சுத்தம், ஆழ்ந்த சுத்தப்படுத்துதல், இதில்தான் நமது பாதுகாப்பு இருக்கிறது. நமது சுத்தத்தில் தான் நமது பாதுகாப்பு இருக்கிறது. இதுதான் தற்சமயத்தில். தற்சமயம் நமக்கு காண்பிக்கக்கூடிய சமிஞ்சை. இந்த ஒரு திட சங்கல்பம் எடுத்துக்கிட்டு நாம் யோகத்தில் அமரலாம். வேற என்னெல்லாம் மீதம் இருக்கோ இந்த சுத்தப்படுத்தும் காரியத்தில், அதற்கான ஒரு திட சங்கல்பம், சுத்தப்படுத்துவதற்கான திட சங்கல்பத்தை எடுத்து அமருங்கள். அனைத்தும் நடந்துவிடும். ஓம் சாந்தி.